ஹாய், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் வந்தேன். இப்போ தான் வந்தேன், வந்து 5 நிமிஷம் கூட இல்லை. வந்து இப்போ தான் மூஞ்சி கழுவுனேன். தலை வலிக்குது, பயங்கரமாக தலை வலிக்குது. டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஆனால் பால் இல்லை, அதனால் டீ சாப்பிட்ல. வரும்போது இங்கே பார்த்தீங்களா, ரசகுல்லா வாங்கிட்டு வந்து, இங்கே வீட்டு பக்கத்துலேயே பெட்டி கடை இருக்குது, ரசகுல்லா, குலோப் ஜாமுன் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன். பாப்பா தம்பியெல்லாம் அம்மா வீட்டில் இருக்காங்க, இனிமேல் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். தலைவலிச்சாலும் சரி, பசிச்சாலும் சரி, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டோம்னா தலைவலிக்கிறது கம்மியாகும். எனக்கு அப்படி செட் ஆகுது. டீ சாப்பிட்லான்னா பால் இல்லை, அதனால் ரசகுல்லா சாப்பிட்றேன். எவ்வளோ பசியாக இருக்கும்போதும் ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டு பாருங்கள், அந்த பசியை வந்து அடக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பசிக்காது, அதுக்கப்புறம்தான் பசிக்கும். எனக்கு அப்படி தான், ரொம்ப பசிக்கும்போது ஏதாவது ஒரு லட்டோ இல்லை ஏதாவது ஒன்று இனிப்பாக சாப்பிட்டோம்னா ஒரு ஒன்றும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கலாம். உடம்பை குறைக்கிறதுக்கு மெயினாக இனிப்பு தான் சாப்பிடவே கூடாது. இனிப்பு நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவுங்கிறதுனால நாளைக்கு பண்ண வேலை, பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சு வச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஃபுல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். இன்னைக்கு காலையில் தலை பின்னி போடுற கூட டைம் இல்லாமல் இன்னைக்கு இப்படியே தான் நான் வேலைக்கு போனேன். நான் கொண்டை போட்டு தான் வேலைக்கு போனேன், டைம் இல்லை, அவசர அவசரமாக போனதுனால இப்படி போயிட்டேன். நான் காலையிலேருந்து வீடியோஸே போடல, அதனால தான் போய் அம்மா வீட்டில் போய் பாப்பா தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரசகுல்லா நல்லா இருக்கு, 2 ரசகுல்லா சாப்பிட்டேன், டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிச்சு, அதனால இன்னும் 2 ரசகுல்லா வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் அந்த பக்கத்து கடை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டி கடை, ரசகுல்லா வாங்க வந்திருக்கு. சுகன்யா 2 ரசகுல்லா கொடுவாக்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடை இது. ஆமாம், ஓனரம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, பெட்டி கடைக்கார ஓனரம்மா. 2 ரசகுல்லா கூட அக்காவுக்கு, இப்போதான் 2 வாங்கிட்டு போனேன். இந்த தம்பி வரான். தங்கா, தங்கா ஒரு 2 ரசகுல்லா கொடுறீங்க. ம், ஒரு ஹாய் சொல்லு. இங்கே பாருங்க, யூடியூப்னு சொன்னங்காட்டி அவன் உடனே பயப்படுறான். ஆ, ஒண்ணு அக்காக்கு 2 ரசகுல்லா கொடுக்கும். கடை ஓனரம்மா பையன். அடப்பா, என்னடா கேட்டா, இந்த இங்க இருக்கு பாரு, இதுலயே இருக்கு. சரி, இதுல 4-5 பீஸ் இருக்கு, இன்னும் 1 பீஸ் போய் ஆறாச்சு. ஃபஸ்ட்டு 2 ரசகுல்லா வாங்கிட்டு போய் சாப்பிட்டாச்சு, இப்போ அடுத்தது ஃபுல்லாக எல்லா ரசகுல்லாவையும் நானே வாங்கிக்க போகிறேன். 2 ரசகுல்லா வாங்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இதுதான் டயட். என்னது டயட்? அந்த இனிப்பு மட்டும் நாக்கில் ஒட்டிடுச்சுன்னா டேஸ்ட்டு மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆஹா, ஜஸ்ட் ஆஹா, இவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆ, மூணு ரசகுல்லா சாப்பிட்டுட்டேன், 4வது ரசகுல்லா இனி சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான் போதும். இப்படி எப்படி என்னோடய டயட்? ஓகே, ஸ்வீட் டயட், செம்ம டேஸ்ட்.
சாரி பார்சல் போட்டிருந்தேன். சாரி வேணும்னு கேட்டாங்களா, மீஷோவில் ஒரு சாரி ஆர்டர் போட்டேன், வந்துருச்சு பார்க்கலாம். ரெட் கலர் சாரி. இதே மாதிரி கிரீன் கலர் ஒரு சாரி வச்சிருக்கேன், ப்ளூ கலர் சாரி. பாப்பா பிறந்தநாள் கட்டியிருந்தேன் நான், அந்த சாரி அழகா இருக்குனால அதனால வேணும்னு கேட்டாங்களா ஆர்டர் போட்டேன். சாரி பார்க்கலாம். இதே சாரி ப்ளூ கலரில் கட்டியிருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க, அதனால தான் மேபி மீஷோவில் எல்லா சாரீஸுமே அழகாக இருக்குது. நான் மீஷோவில் தான் மேக்ஸிமம் ஆர்டர் போடுவாங்க, கம்மியான விலையில தான் வாங்குவேன் நான், அதிகமாக வாங்க மாட்டேன் நான். ஒரு சில சாரீஸ்லாம் நான் மீஷோவில் தான் வாங்குறது நல்லா இருக்குது. சித்திக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். எங்கள் குட்டி மாவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு, குட்டிமா என்ன பண்ணுறீங்க, குட்டிமா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்றீங்க குட்டிமா? ஒரு நாள் ஒரு திராட்சை தோட்டத்து கிட்ட பசியோட ஒரு நரி நடந்து போச்சு. இன்ட்ரஸ்டா குட்டிமா கதை பார்த்துட்டு இருக்காங்க, இங்க பாருங்க. கதைனா எப்படிதான் இருக்கும்னே தெரியாது, ரொம்ப இன்ட்ரஸ்டா கதை பாக்குறாங்க. என் தாய் மீனாட்சி உட்காந்துருக்காங்க பாருங்க, எங்க அம்மா. நீ எந்த மாசம் வராங்க இன்னைக்கு? பாசி பயிர் எங்க அம்மா இருந்திருக்காங்க. எங்க அக்கா வந்து கருவாடு வாங்கிருக்காங்க, கருவாடு செம்ம டேஸ்ட். நீ பாப்பா அம்மா சாயாங்க எங்க அக்கா சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் ஒரே சமையல் நைட்டு பின்னி எடுத்தாங்க. அப்பளம் சாப்பிட்டு பாருங்க. நீ என்ன சொன்னா? சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் வடை அப்பளம் எல்லாம் சாப்பிடுறேன்.